இந்த ஆர்கே நகர் தேர்தலில் வந்து விஷால் வந்து நிற்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடங்களும் பரவிட்டு இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை பத்தி யோசிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா விஷால் வந்து ஒரு தெலுங்கன், அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வழக்கம் போல நாம் தமிழர் கட்சியில இருந்து ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையான விஷயம் தான், அதை வந்து கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். அவங்களோட மெயின் கொள்கை என்னன்னா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், அதாவது முதலமைச்சர் அப்படிங்கிற நாற்காலியில் உட்கார வேண்டிய வந்து பாத்தீங்கன்னா தமிழனா தான் இருக்கணும், அதாவது பச்சை தமிழனாக இருக்கணும் அப்படிங்கிறத விட நாம் தமிழர் கட்சியில் அங்கீகாரம் பெற்ற தமிழனாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மெயின் கொள்கையாக இருக்குது. அதை விட்டுலாம் ஆர்கே நகருங்கிறது ஒரு தொகுதி. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்தது தமிழ்நாட்டில் பிறந்திருக்காப்புல, அவருக்கு வந்து ஓட்டுரிமை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய டிசியில் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் அப்படின்னு தான் இருக்காரு. டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மொழி வந்து தெலுங்குன்னு இருக்கும், அது வந்து எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு சம்பந்தப்பட்ட ஒரு வம்சாவளியில பிறந்தவர்னே வச்சுப்போமே. மக்கள் வந்து விஷாலுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு மட்டுமே ஒரு காரணமா வச்சு சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது. எனக்கு விஷால பிடிக்கவே பிடிக்காது, சத்தியமா ஆக்டர்ல வந்து விஷால் பிடிக்கவே பிடிக்காது. நேத்து ஒன்று பேசுவார், இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், அப்படி இப்படின்னு ஆயத்தட்டு பிரச்சனை இருந்தா கூட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்காது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா விஷாலுகிட்ட செயல காட்டின சில விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்களுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் இருக்கு. இதை நான் செயல செஞ்சிருக்கேன் அப்படின்னு விஷால் வந்து எடுத்து காட்டுறதுக்கு விஷயம் இருக்கு. தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஜெயிச்ச விஷயமா இருக்கட்டும், நடிகை சங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா செயலாளர் விஷயமா இருக்கட்டும், இந்த ரெண்டு விஷயங்களையும் விஷால் செஞ்சதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்கு. கிட்டத்தட்ட அவரோட ஃபீல்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு 5000 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல தன்னை ப்ரூவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி விஷாலுக்கு இருக்கு. நேரில் போய் மீட் பண்ணி நான் இதை பண்ண போறேங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை விஷாலுக்கிட்ட இருக்கு. ஒருவேளை விஷால் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் வந்து நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படி நிற்கிறார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து விஷால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட உங்களுடைய கருத்து போய் நெஞ்சுக்கு நெருக்கமாகதான் பாருங்க. உண்மையாக சொன்னால் செயலில் காட்டுறவனை செயலில் ஏற்கனவே ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டினவன் மேலே கண்டிப்பாக மக்கள் மத்தியிலேருந்து ஒரு ஆதரவு போகும். விஷால் உள்ள வந்தாருன்னா உடனே ஓட்டு நிறைய வாங்கிவிடு பயங்கரமாக ஜோதிச்சிருவார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஒருவேளை விஷாலுக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போய் எங்கே மூஞ்சி வச்சுப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் வெறும் கொள்கைகளும் பிடிப்பு மட்டுமே மக்கள் மத்தியில் போய் சேராது. மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம்தான், நல்லது கெட்டதுங்கிற ரெண்டு வார்த்தைக்குள்ள உங்களுடைய விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் சேரும். இலங்கை தமிழர் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு தனி மாகாணமாக மாற்றி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் அதே இலங்கை தமிழர் பிரச்சனையை வந்து பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய மக்கள் மனசில் அந்த இலங்கை தமிழர் பிரச்சனை ரொம்ப நெருக்கமாக இல்லைங்க. அந்த பிரச்சனையை பேசும் வரை தமிழன் தான் ஆளுற கொள்கையை நீங்கள் எவ்வளவு வச்சாலும் மைண்டில் வந்து உட்காராது. தெலுங்கன் ஆளணும், மராட்டிக்கார ஆளணும், மலையாளத்துக்கார ஆளணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. தமிழன் ஆள்வதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் தகுதி உள்ள நல்லது செய்யக்கூடிய தன்மை உள்ள ஒரு தமிழன் ஆளணும், அல்லது அப்படி ஒரு தமிழன் வந்து அந்த ஓட்டு போடுற இடத்துல ஓட்டுக்கு நிற்கிற இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தகுதி உள்ள இன்னொருத்தனை தான் மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாம் தமிழர் வந்து இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்எல்ஏவாகவும் எல்லா எம்எல்ஏவும் தமிழன் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே வெறும் தமிழன் மட்டும்தான் நல்லவன் இருப்பானா அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் தெலுங்கனாவோ மலையாளத்துக்காரனாவோ கர்நாடகத்துக்காரனாவோ மராட்டிக்காரனாவோ இருக்கிறவன் நல்லவனாகவே இருக்க மாட்டானா? அவனுக்கு தமிழ்நாட்டுடைய ஓட்டுரிமை கிடையாதா? அவன் தமிழ்நாட்டுடைய ஓட்டுரிமை பெற்ற குடிமகன் கிடையாதா? இந்திய நாட்டில் அவனுக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு அடிப்படை அரசியல் சட்டத்துப்படி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிரும். மக்களுக்கு அந்த சட்டம் தெரியும், மக்களுக்கு நல்லவனாக இருந்தால் ஆட்சி பண்ணுங்க, வந்தால் நல்லது செய்துங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர இவன் தான் ஆட்சி பண்ணும், தமிழன் தான் ஆட்சி பண்ணும் அப்படின்னு பேசவே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீக்கிரம் ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேரும். நாம் தமிழர் கட்சி எதிர்த்தாலே அவன் தமிழன் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ தமிழனாக பிறந்தும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்காதவன் எல்லாமே தமிழர் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறியும் வருது. இதுக்கு எல்லாத்தையும் பதிலை தேடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விஷால் வரலாமா ரஜினி வரலாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்கள் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.